ஆஷா என்ன, நான் ஒளிஞ்சுக்கவா? பயமா இருக்கு. நீ உள்ள போகணுங்கிறதுதான் என்னோட விருப்பம். அதையும் மீறி வெளியே நீ போறதா இருந்தா அது உன்னோட இஷ்டரா? என் பேச்ச நீ தட்ட மாட்டேன்னு நம்புற? ராம், வேண்டாம்ப்பா, நான் சொல்றத கேளுப்பா. இல்ல ஆண்டி, நான் எங்கேயும் போக போறது இல்ல. அப்பா முன்னாடி போய் நிக்க போறேன். ஐயோ ராம், ராம், நான் சொல்றத கேளுடா. என்ன சொன்னாலும் கேட்காம உள்ள போறா. கடவுளே, இப்ப நல்ல அடி வாங்க போறோம். அடி வாங்க விதி உள்ளவன் வாங்கிதான ஆகணும். என்ன சேட்ட பண்ணுவாங்க? தெரியும். உண்டு இல்லன்னு ஆக்குறான் அவனை. மாப்பிள, நான் எனக்காக சொல்லல. இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம்ல. எல்லாரும் என்ன மாதிரியே நல்லவங்களா பொறுமையா போவாங்களா? உங்க பையனோட நல்லதுக்காக தான் சொல்றேன் மாப்பிள. விடுங்க மாமா, அவனுக்கு பதிலாக நான் சரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அவனை அடிக்கிற அடி இல்ல, இனிமே அவன் குறும்புத்தனம் பண்ணவே. டேய், வாடா இங்க, வாடா, வாடா இங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி கேக்குறான் பாருங்க மாப்பிள. மாப்பிள, இவன் உங்களுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. எவ்வளவு தைரியமா என்ன பண்ண கேக்குறான். இந்த வயசுல எப்படின்னா, இவன் வளர்ந்தா உங்களை மதிக்கவே மாட்டான் மாப்பிள. டேய், போய் அந்த கம்ப எடுத்துட்டு வாடா. போய் அந்த கம்ப எடுத்துட்டு வாடா. போடா, போடா, எடுத்துட்டு வாடா, போடா, எடுத்துட்டு வாடா, போடா. டேய், யாரா இவரு? என் மாமா, உனக்கு தாத்தா. அவரையே சாக்கடையில் தள்ளி விடுறியா? நாளுக்கு நாள் உன் திமுறும் சட்டையும் அதிகமாயிட்டே இருக்கடா. மாப்பிள, அடியாத மாடு படியாதுன்னு சரியா தானே சொல்லியிருக்காங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வளர வேண்டிய உள்ள ஒழுங்கா வளர போறான். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனை மன்னிச்சு விடுறதா பெரியவங்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு தூண்டி விட்டு அடி வாங்க வைக்கிறது இல்ல. நீ ஒரு வார்த்தை பேசாத. இந்த பயலை கெடுத்து குடிச்சவராக நீதான். நீதான் இந்த பையனுக்கு கிரிமினல் ஐடியா கொடுத்து தூண்டி விட்டுருக்க. என்ன என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க ராம, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே அவன் அப்படி செய்யாம நான் பாத்துக்கிறேன். லக்ஷ்மிமா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என் பிள்ளைய என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அதான் மாப்ள, மாப்ள அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு தெரியாமல சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இவனை அடிச்சு வளர்த்தா தான் திருந்துவேன். என்னோட பக்தனுக்கு அடி கொடுத்தாதான் நீ அடங்குவல்ல. சரி,
அப்படியே நடக்கட்டும். டேய் குட்ரா குட்ரா குட்ரா. டேய் திமுரா பண்ற திமுரா பண்ற. சார் அவளை அடிக்காதீங்க சார். சார் அவன் என்ன சிரிப்பு உங்களுக்கு? இனியாவது திருந்திரியான்னு பார்க்கலாம். நீ எப்படி இங்க? ஐயோ மாமா, நான் உங்களே அடிச்சேன். போங்க மாப்ள, நீங்க அடிச்சிங்களாவா? ஐயோ, பிரிச்சு மேஞ்சிட்டீங்க. ஏ லட்சுமி, நீ ஏதாவது மாப்பிள்ளிட்ட சொல்லக்கூடாதா? எங்க அதுக்குள்ளதான் மின்னல் வேகத்துல எல்லாம் முடிச்சு போச்சே. சாரி மாமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. ரொம்ப வலிக்குதா தாத்தா? இல்ல, ஜாலியா இருக்கு. டேய், இப்ப நீ எஸ்கேப் போயிட்டடா. ஆனா உனக்கு இருக்கு. சிரிடா சிரி, நல்லா சிரி. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் உன்னை அழ வைக்கிறேன் பார். அம்மா ராம், இப்போ திருப்தியா ராம்? சூப்பர், கலக்கிட்டீங்க கணேஷா. சிரிக்காதீங்க சார், உங்களுக்கு என்ன, விழுந்தது நான் தானே, வலியை கூட தாங்கிப்பேன். ஐயோ, நாத்தம் குளிச்சும் கூட போகல. சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? சின்ன பையன் ஒரு சாக்கடையில தள்ளிவிட்டான சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பெரிய தலையெழுத்து? எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுலதான் இருக்கு. நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன செஞ்சீங்க? அருமையான வாய்ப்பு கிடைச்சோம், எதுவும் செய்யல. இப்படியே ஜடமா இருந்தீங்க. உங்க வீடு அந்த கஜாவுக்கு தான். ஐயோ, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க உங்க பொண்ணு? ஷாலினி இன்னும் ஃபாரின்ல இருந்து வரல. வர வேண்டாம், அவங்கள அங்கேயே இருக்க சொல்லுங்க சார். பின்ன என்ன, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலாமா? எப்படிப்பட்ட சான்ஸ் கிடைச்சிருக்கு, வேஸ்ட் பண்ணிக்க போல இருக்கு. இல்ல சார், உடனே ஷாலினி கிளம்பி வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கோபால் கிட்ட பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், பேசிடுறேன். முதல்ல அத செய்யுங்க இன்னைக்கே, புரியுதா? நல்ல காரியத்தை கூட தள்ளி போடலாம். ஆனா கெட்ட காரியத்தை உடனே முடிச்சிடணும், சரியா? ஓகே சார, சாதகமான பதிலோட உங்களுக்கு நான் கால் பண்றேன்.
வாங்க மாப்ள. என்னமாமா வாசல்ல நிக்கிறீங்க? ஊருக்கு போறீங்களா? கையில பொட்டியே காணோம். என்னது ஊருக்கா? சரியா போச்சு போங்க. நானும் ஊருக்கு போயிட்டா உங்க பையனை பாத்துக்க யார் இருக்கா? அதுக்குதான் லட்சுமி அம்மா இருக்காங்களே. எங்க அந்த பொம்பளையாலதான் நம்ம ராம் கேட்டு குடிச்சவராயிருக்கான். திருடங்கையில கொத்து சாவியா? நல்லா விளங்கிடும். என் பேர நான் நானே பாத்துக்கிறேன். வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு மாமா வீண்சிரமோ? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சுமை. என் பேரனை பாத்துக்கிறது எனக்கு சுமை இல்ல மாப்ள, சுகம். வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது வாஸ்தவமான பேச்சுதான். உண்மையிலேயே வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி முடியல. உங்களை தூக்கி வளர்த்த இந்த கையால உங்க பையனை தூக்கி வளர்க்க முடியாதா? எப்படி எப்படி எப்படி? போங்க, சிரிக்காதீங்க மாப்ள. உங்களை நான் தூக்கி வளர்த்துருக்கேன். நீங்க அப்ப சின்ன பையன், அதான் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இதெல்லாம் எதுக்கு? சரி விடுங்க மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பழைய கதையை பேசுறீங்க? இல்ல மாப்ள, பொண்டாட்டி இல்லாத மனுஷனோட வேதனை எனக்கு என்னன்னு தெரியும். பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். பொண்டாட்டி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மாப்ள. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல. நீங்க வேணா கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், ஆனா ராம் சின்ன பையன், அவனுக்கு ஒரு அம்மா வேணும் மாப்ள. தாய் இல்லா பிள்ளைய அனாதேன்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லைன்னா என்ன? அவனுக்கு நான் இருக்க மாமா. எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு தாய்க்கு ஈடாகுமா? அதனாலதான் சொல்றேன், ராம பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுவும் அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிற ஆள் வேணும். புரியுதா மாப்ள? அதான் என் மக ஷாலினி இருக்காளே, அதான் மாப்ள உங்க முறை பொண்ணுதான். அவளை உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? அது அது வந்து சரி மாமா, உங்க விருப்பம் என்னவோ அதுபடியே செய்ய. ஆனா ஒரு விஷயம், என் பையன் ராமோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாமா. குட் நைட். தூண்டில் சிக்கிடுச்சு, சூடு ஆடுறதுக்குள்ள முடிச்சிட வேண்டியதுதான். அப்போ மொத வேலையா பொண்ண வர வச்சிட வேண்டியதுதான். யாருக்கு அம்மா வேணும்னு இப்ப பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு. தாத்தா. டேய் பின்ன, உனக்கு தாண்டா. இனிமே உன்னை இப்படியே ஆட்டம் போட விட்டா அது சரியா வராது. ஒரு கண்ட்ரோல் வேணும்ல, அதுக்கு தான் அம்மா. எனக்கு அம்மாலாம் வேண்டாம். அத முடிவு பண்ண வேண்டிய வயசு உனக்கு இன்னும் ஆகல. எல்லாம் பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள முடிவு எடுக்கிறியா? போட. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இனிமே உன் அப்பா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் இப்போ என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். நாளைக்கு என் பொண்ணு ஷாலினி, அதான் உன் புது அம்மா வந்துருவா. அதுக்கப்புறம் டோட்டலா உன் அப்ப சுவிட்ச் ஆஃப் தான். அதுக்கப்புறம் இருக்குடா உன் ஆட்டத்துக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப். உன்னையும் உன் தருதல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சரி பண்றேன். என்னையவே சாக்கடையில தள்ளிவிட்டு சிரிக்கிறீங்களா? இனிமே உன் முகத்துல சிரிப்பே இல்லாம ஆக்குறேன். அந்த ஆண்டவன் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது. எனக்கு புதுசா எல்லாம் தெரியும் ராம்.
நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேனே. இன்னும் பல சம்பவங்கள் நடக்க இருக்குதுன்னு. இதானா அது? ஆமா. எங்க நேஷா, அந்த குளத்து மணியோட மக ஷாலினி எப்படி கணேஷா? நரிக்கு பிறந்தது நரியாதானே இருக்கும். சின்ன கண்ணனுக்கு பால் கொடுக்க போன பூதகியோட கதை தெரியுமா உனக்கு? தெரியாது கணேஷா. இனிமே நீ அத தெரிஞ்சு பாரு. பூதகியா? யார் அந்த ராட்சசி? ஒரு நிமிஷம் டாடி. தேங்க்யூ. ஹாய். ஹாய் டாடி. என்னம்மா டிராவல்லாம் எப்படி இருந்தது? ஃபைன் டாடி, சூப்பரா இருந்தது. ஆமா, என்ன அவ்வளவு அவசரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? எல்லாம் கார்ல போகும்போது தெளிவா சொல்றேம்மா, முதல்ல ஏறு. ஓகே. என்ன டாடி விளையாடுறீங்களா? என்னால முடியாது. ஷாலினி, பின் என்ன டாடி? என் அழகு என்ன, என் ஸ்டைல் என்ன? நான் போய் ஒருத்தனுக்கு ரெண்டாம் தரமா வாழ்க்கப்படுறதா? எப்படிப்பா உங்களுக்கு இதுக்கெல்லாம் மனசு வந்துச்சு? என்ன போய் ஒரு 10 வயசு பையனுக்கு அம்மா வாங்க சொல்றீங்க? நேவா, என் பின்னாடி 1000 பேர் சுத்துறானுங்க. சுத்துவானுங்க சுத்துவானுங்க. அவனுங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாத பரதேசிங்க. ஆனா கோபால் அப்படி இல்லமா, மல்டி மில்லியனர், பெரிய கோடீஸ்வரர். அவனுக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவன் பொண்டாடி டைவர்ஸ் கேட்டப்போ 50 கோடி ரூபாய ஜீவனாம்சமா தூக்கி எறிஞ்சான். அவன் சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அவன் பையன் ராம். என்னதா இருந்தாலும் ஒரு 10 வயசு பையனுக்கு அம்மாவா? என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீ அவனுக்கு அம்மாவாக தேவையில்லை, நடிச்சா போதும். அவன் ஒரு அசூர வித்தன். உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் அவனுக்கு அம்மாவாக முடியாது. என்ன அந்த கோபால் கொஞ்சம் முரடன்தான். அவ்வளவு ஈஸியா அவனை நீ வளர்ச்சிட முடியாது. நான் முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டேனா, என்னால முடியாததுன்னு எதுவுமே இல்ல டாடி. ஆனா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நம்மளோட நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான். இத நழுவ விட்டா நாம பிச்சைதான் எடுக்கணும். உனக்கு ஓகேனா, கோடிக்கணக்கான பணம் உன் காலடிக்கு வரும். இல்லன்னா நாம பணத்துக்காக பல பேர் காலில் விழ வேண்டியது இருக்கும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுமா. நான் முடிவு பண்ணிட்டேன் டாடி, இனிமே அந்த சொத்தெல்லாம் நம்மளது தான். இப்பதாமா நீ என் பொண்ணு. முதல்ல நம்ம ஆட்டத்தை அந்த பையன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். டாடி, முதல்ல கொஞ்சம் ஸ்வீட்டும் சாக்லேட்ஸும் வாங்கிப்போம். ஸ்வீட்டும் சாக்லேட்லாம் கொடுத்து அவனை மயக்க முடியாதுமா? அந்த மைதா மாவை மயக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.